டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி வந்து இப்போ நம்ம ஊரில் ரொம்ப காமனாக பார்த்துட்ருக்கோம். ரைஸ் ஈட்டிங் பாப்புலேஷன் நம்ம அப்படிங்கிறதுனால இது அதிகமாக தென்படுது. ப்ரெக்னென்சியில் சர்க்கரை வியாதி வருமா? ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஆர் டயபெட்டிஸ் இன் ப்ரெக்னென்சி, இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பாசிபிள் தான். 105 மதர்ஸ்க்கு வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ நம்ம ஊரில், அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய ஜெனட்டிக் பேக்ரவுண்டு, நம்ம எல்லாமே ரைஸ் ஈட்டிங் பாப்புலேஷன் அப்படிங்கறதுனால இந்த சக்கரவியாதி பிரெக்னன்சில வந்து கொஞ்சம் அதிக அளவுல தான் பாக்குறோம். சரி, இந்த சக்கரவியாதி ஏன் வருது, எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இன்சுலின் அப்படின்னு பான்க்ரியாஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம சக்கரை லெவல் பிளட்ல வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கோம் எனர்ஜி சப்ளை பண்றதுக்காக. ஒரு சில சமயம் என்ன ஆகுது, அந்த இன்சுலினுடைய சுரப்பு வந்து குறைவா வந்துருதுங்க, அதாவது இன்சுலின் பற்றாக்குறை, இல்லாட்டி இன்சுலின் ஆக்ட் பண்ற டார்கெட் ஆர்கன்ல வந்து சரியா வேலை செய்யாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துரும். இந்த மாதிரி காரணங்கள்னால தான் சக்கரை வியாதி வருது. பிரெக்னன்சில ஏன் சக்கரை வியாதி வருது? டெலிவரி ஆனனே அது சரியா போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெக்னன்சில எக்ஸ்ட்ரா டிமாண்ட், குழந்தைக்கும் சேர்த்து சப்ளை பண்ணணும் இல்லையா, அதனால வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு, அப்ப இந்த இன்சுலின் அளவு வந்து பத்த மாட்டேங்குது, இதனால சுகர் வரலாம். இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சில அந்த பிளசன்டால சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் வந்து இந்த இன்சுலினுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும். சோ டயபெட்டோஜெனிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ரீசன் னாலையும் வந்து சுகர் வந்து பிரெக்னன்சில காமனா வரது வாய்ப்புண்டு. சோ ஒன்ஸ் வந்து அந்த பிரெக்னன்சி அப்படிங்கற process முடிஞ்சிருச்சுனா, பேபி டெலிவரி ஆயிருச்சு, பிளசன்டா வெளியேறிடுச்சு அப்படினா, அதுக்கு மேல வந்து அந்த டிமாண்ட் எல்லாமே குறஞ்சிருது இல்லீங்களா, அதனால தான் வந்து டெலிவரி ஆன உடனே அந்த டயபெட்டிஸ் சரியா போயிருது, இந்த சக்கரவியாதி அதிகமா வரும். யாருக்கு ரிஸ்க் அதிகம்? பொதுவா நம்மளோட இந்தியன் விமென்கே வந்து இந்த பிரெக்னன்சில டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம்தான். அது இல்லாம சப்போஸ் நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறீங்க, உங்க ஃபேமிலியில வந்து சுகர் இருக்கு, அம்மா அப்பாக்கோ இல்ல தாத்தா பாட்டிக்கோ சக்கரை வியாதி இருக்கு அப்படின்னாலோ, இல்ல உங்களுடைய ப்ரீவியஸ் பிரெக்னன்சில வந்து சுகர் வந்துச்சு, இல்ல ப்ரீவியஸ் டெலிவரியில பேபி பெருசா இருந்தது அப்படின்னாலோ, இல்ல நீங்க உங்களுக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் மாதிரி இருந்தது அப்படின்னாலோ, இந்த மாதிரி முக்கியமான காரணங்கள்னால உங்களுக்கு பிரெக்னன்சில சுகர் வர்றதுக்கான சாத்தியங்கள் அதிகம், அதாவது ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம்.